வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவாரோப்பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புத்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திருத்தலைநாதர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். மதுரையிலிருந்து சுமார் 68 கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். பிரதான சாலையிலேயே அமைந்துள்ளது இவ்வாலயம். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் முகமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். பழமையான இத்தலத்தில் சிவபெருமானின் பல்வேறு செப்புத் திருமேனிகள் காணப்படுகிறது. ஈசனை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் சிலாரூபங்கள் காணப்படுகிறது. மேலும் தலவிருட்சமான கொன்றை மரமும் அம்மரத்தின் கீழ் வால்மீகி முனிவர் தவமிருந்ததாக அறியப்படும் இடத்தில் வால்மீகி முனிவரின் சிலாரூபமும் காணப்படுகிறது. தொடர்ந்து பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் யோக நிலையில் காட்சியளிக்கும் ஸ்ரீ யோகநாராயண பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் கௌரி தாண்டவ கோலத்தில் அருள்பாலிக்கும் நடராஜ பெருமான் சன்னதியும் காணப்படுகிறது. இதைத் தவிர பிரகாரத்தில் கணபதி மற்றும் முருகப்பெருமான் சன்னதியும் காணப்படுகிறது. இத்தலத்தில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் யோக பைரவர் சிறப்புமிக்க மூர்த்தியாக கருதப்படுகிறார். சஷ்டி மற்றும் அஷ்டமி நாட்களில் யோக பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இப்பூஜையில் கலந்து கொண்டாலும் அல்லது இத்திருக்கோவிலுக்கு வந்து பைரவரை வேண்டிக் கொண்டாலும் சத்ருபயம், ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் வியாபார கஷ்டங்கள் நீங்கும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. கல்வெட்டு தகவல்களின் மூலம் அன்றைய காலத்தில் இங்கு திருஞான சம்பந்த திருமடம் இருந்ததாக அறியப்படுகிறது. மேலும் இத்தலத்திற்கு மாறவர்ம சுந்தரபாண்டியன், பராக்கிரம பாண்டியன், குலசேகர பாண்டியன் முதலிய பாண்டிய மன்னர்கள் பல திருப்பணிகள் செய்துள்ளதாகவும் கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.